அத்தகைய இறைத்தன்மையை பூமியில் பறைசாற்றும் பணி ஒப்புயர்வற்றது.
அதில் தம்மை ஈடுபடுத்தி 25 ஆண்டுகளாய் சேவை செய்வது அற்புதமானது. அத்தகைய அற்புதத்தை செய்திருக்கும் சகோதரிகளை இப்படி பாராட்டுவதில் மகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். அந்த அற்புதத்தை செய்ய வைத்த ஆண்டவனுக்கு நன்றி கூறி இவர்களின் நற்குணங்கள் பெருகி இன்னும் பல ஆண்டுகள் இறைப்பணி புரிய இவர்களுக்காக உங்களிடம் இறை அருளைவேன். இவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டி இந்த உரையை முடித்துக் கொண்டு விடை பெறுகின்றேன். பொறுமையாக இருந்து கேட்டதற்கு அனைவருக்கும் நன்றி. நந்தவனத்தில் 25 ஆண்டுகள் விசுவாச உறுதியுடன் கால் ஊன்றி இயேசு நற்செய்தி அறிவித்து தலை நிமிர்ந்து நன்றி பெருக்கோடு நடைப்போடு இவ்வெள்ளி விழா நன்னாளில் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை மலிவு பதிப்பாக்கி திருச்சபை தொடக்கதையின் திருப்பு முனையாக்கி ஏழையரின் தோழமை படைத்திடம் யதார்த்தமாக்கி
நற்செய்தி பதிவுகளை நகலெடுக்கும் நல் இதயமாக்கி தடங்களை கண்டு தயக்கம் காட்டாமல் தன்னம்பிக்கையோடு எதிர்நீச்சல் போட்டு துறவு வாழ்க்கையை உறவு வாழ்க்கையாக மாற்றி எங்களை 25 ஆண்டு அளவாக வழிநடத்தி வரும் இறைவனுக்கு எங்களின் இதயம் கனிந்த நன்றியை மகிழ்வுடன் அளிக்கின்றோம். நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் வேளையில் இறைவன் எங்களின் வாழ்வில் அவர் செய்த எண்ணற்ற நன்மைகள் ஏராளம் ஏராளம். என் சபையில் நாங்கள் 8 பேர் முதல் குழுவினராக சேர்ந்து பணியாற்றினோம். எங்களோடு கை சேர்த்து தோள் கொடுத்து சேர்ந்து உழைத்து எம்மை விட்டு பிரிந்து சென்ற இறைவனடி சேர்ந்தித்த என் பாசமிகு சகோதரிகள் விக்டோரியா பீட்டர் மரியா இருவரையும் நன்றியுடன் இந்த நேரத்தில் நினைக்கின்றோம். சிறப்பாக அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். கிறிஸ்துவை அறியாத குக்கிராமங்களில் இயேசுவின் மதிப்பீடுகளை மக்கள் மத்தியில் பிறரன்று சேவையாலும் வீடுகளை சந்திப்பதில் கல்வி பணி, சமூக பணி, ஆன்மீக பணி, சிறைப்பணி, நற்செய்தி பணி போன்ற பணிகளின் வாயிலாக மக்கள் வாழ்வை மேம்படுத்தியதோடு அல்லாமல் பங்கு குருக்களோடு இணைந்து பங்கு திரு அவை குடும்பத்தை கட்டி எழுப்ப உழைத்து வருகின்றோம். அண்மை காலத்தில் அன்பியம் வழியாக பங்கு குடும்ப உணர்வை ஏற்படுத்தி வழிநடத்தி வருகின்றோம். கைவிடப்பட்ட பின்தங்கிய மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதோடு அம்மக்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்த போதிய விழிப்புணர்வு தந்து வாழ்வில் உயர வழிவகை செய்துள்ளோம். கிராமங்கள் தோறும் பெண்களை ஒருங்கிணைத்து மாத சங்கங்கள், பெண்கள் சுய உதவிக்குழு, முறைசாரா கல்வி, இலவச கல்வி, மாணவ மாணவியர் விடுதிகள் நடத்துதல், மருத்துவமனை சந்தித்தல், சிறைவாசிகள் அவர்களின் இல்லங்களையும் சந்தித்தல், அகதிகள் முகாம்களை சந்தித்தல் போன்ற பணிகளால் மக்களை வழிநடத்தி வருகின்றோம். எம்மை போல் பிறரும் வாழ்வு பெறும் பொருட்டு அநேக இல்ல உள்ளங்கள் பயன்பெற எம் சபை உறுதுணையாக இருந்து வருகிறது என்று இந்நேரத்தில் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நற்கரை நாதனை மையமாக கொண்டு அன்பு காட்டும் தந்தையாய், அறிவு புகட்டும் ஆசானாய், நீதிக்கு குரல் கொடுக்கும் சிற்பியாய் வாழ்ந்து மறித்த எம் சபையின் இயக்குநர் தந்தை ஜான் கொட்டாரம் அடிகளாரையும் நன்றியுடன் இந்நேரத்தில் நினை கூறுகின்றோம். அவரது ஆன்ம நித்தியை சாந்தி அடைய வேண்டுகின்றோம். சோதனையானாலும் வேதனையானாலும் வெற்றியானாலும் தோல்வியானாலும் நாங்கள் கலங்காமல் வாழ்ந்திட வழிநடத்தும் எம் சபை தலைமை சகோதரிக்கும் மற்றுமல்ல எம் உடன் வாழும் அனைத்து சகோதரிகளுக்கும் இங்குள்ள உங்கள் அனைவருக்கும் எங்கள் 6 பேரின் வாழ்த்தும் ஜெபமும் நன்றியும் உரித்தாக்குகின்றோம். கிறிஸ்துவுக்காக வாழ்வோம், மரியின் துணையை நாடுவோம், மாசு அச்சு வாழ்வோம் என்ற மன உறுதியுடன் மீண்டும் நன்றிகள் பல கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற திருவள்ளுவரின் அமுதமொழிக்கேற்ப எம் சபை சேவா மிஷனரி சிஸ்டர்ஸ் ஆஃப் மேரி பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் இறைவனின் வலக்கரம் எம்மேல் இருந்து எம்மை வழிநடத்தி வந்ததற்காகவும் முதன் முதலில் இறைவனுக்கு நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். இயேசுவின் விழுமியங்களை தனதாக்கி சிதைந்த மானுடம் உயர்வடைய செயல் வீரராக தன் சேவையை சிறப்புடன் ஆற்றி வரும் மதிப்பிற்குரிய பாசமிகு மேதகு ஆயர் அருள்தாஸ் ஜேம்ஸ் அவர்கள் எங்களின் எழில் அழைப்பை ஏற்று வந்து திருப்பணி நிறைவேற்றி இந்நிகழ்வினை சிறப்பித்தமைக்கு எம் நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். விதையாக நுழைந்தேன், செடியாக உருவானேன், மொட்டாக நுழைந்தேன், மலராக உருவானேன், காயாக நுழைந்தேன், தனியாக உருவானேன். சரியாக 25 ஆண்டுகள் இச்சபையில் வாழ்ந்து முடித்து விட்டோம் என்ற நிறைவோடும் துறவு வாழ்வு எங்களுக்கு சித்திக்கும் திருப்பம். இச்சபை தான் எங்களை பத்திரப்படுத்தி பக்குவப்படுத்தி பதப்படுத்தி பாங்காய் வழிநடத்தியது. இங்குதான் நாங்கள் உறவுக்கும் உணர்வுக்கும் உழைப்புக்கும் உண்மைக்கும் பிரசன்னமானோம் என இறைஞரை மகிழ்வோடு அமர்ந்திருக்கும் என் சகோதரிகள் ஆரோக்கியமேறி மேரி செபாஸ்டியன், சின்னம்மா, மேரி தெரேசா, செல்லம், லூசி அனைவருக்கும் எங்கள் நன்றிகள். வெள்ளி விழா கொண்டாடும் சகோதரிகளை பெற்றவர்களை உற்றார் உறவினர்களை வாழ்த்துவதை பெருமை அடைகின்றேன். என் சகோதரிகள் சிறந்த சேவைக்குரிய தியாகம் புரிந்தமைக்கும் உங்களின் வருகைக்கும் எங்கள் நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். புனித திருவாவையின் அன்பின்
Ni ni ni.
இயற்கையின் தேடலில் அமைதி, இறை அன்னையின் தேடலில் இயேசு, இறை சமூகத்தின் தேடலோ நீதான் இறைவா. என் தேடல் நீ. கடலூர் தூய சகாய அன்னை ஆலய பங்கில் குவனல்லியன் சபையினர் தங்கள் 10 ஆண்டு பணி நிறைவின் மகிழ்ச்சியில் இறை சமூகத்தோடு இணைந்து வழங்கும் என் தேடல் நீ.